everyone. Fundamental rights அதாவது அடிப்படை உரிமைகள். இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய மக்கள் இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இல்லையா. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, சுதந்திரமாக பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, சமத்துவ உரிமை இருக்குது. அப்புறம் என்னது, நம்மளை வந்து நம்ம யாராவது தப்பாக நம்மளை யூஸ் பண்ணால் அதுலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு உரிமைகளை கொடுத்துருக்கு இல்லையா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக என்ன செய்வோம், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஷ்ரைன்ட் இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிகிள்ஸ் 12 to 35. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமை. அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 3வது பகுதியில் 12-35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து எனது அடிப்படை உரிமைகளை பற்றி என்ன செய்து சொல்லுது. In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. அதாவது இதில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவங்க இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தாக்கத்தால் தான் வந்து என்ன செஞ்சாங்க, இதை உருவாக்குனாங்க. Originally, the Constitution provided for 7 fundamental rights. அதாவது முதல்ல வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. At present, there are only 6 fundamental rights. ஆனால் இப்போ வெறும் 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. Carta spelling C-A-R-T-A. அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3வது பகுதியை வந்து எனது மேக்னா கேட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லும். அதாவது இந்தியாவின் மகாசாசனம். ஒயில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். அதாவது நம்முடைய இந்திய மக்களுக்கு மட்டுமே எனது பொதுவானது தான் வந்து எனது இந்த அடிப்படை உரிமைகள். மேக்னா கேட்டா அப்படின்னா என்ன பார்ப்போம். மேக்னா கேட்டா இஸ் த கேரக்டர் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூடு பை கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து இன் 1215 அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் த பேரன்ஸ். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். அதாவது பேரன்ஸ் அப்படின்னு சொன்னால் பெரும் முதலாளிகள். அதாவது 1215 வருஷம் இங்கிலாந்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பெரும் முதலாளிகள்கிட்டேருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக வந்து என்ன செய்கிறாரு, இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் அப்படிங்கிறவர் வெளியிட்ட உரிமைகளின் பட்டயம்தான் வந்து எனது மகாசாசனம். இதை குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளுடைய தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிசன், வி வில் சி வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் rights one by one. So first one, right to equality, சமத்துவ உரிமை. Article 14, equality before law, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். Article 15, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. அதாவது நம்முடைய மதத்தை வச்சோ, இனத்தை வச்சோ, ஜாதியை வச்சோ, இல்லை பாலினத்தை வச்சோ, இல்லை நம்ம பிறந்த இடத்த வச்சோ நம்மளை வந்து தாழ்த்துறது, மட்டம் தட்டுறது, பாகுபாடு காட்டுறத தடுக்கிறது. ஆர்டிக்கிள் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது
பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு கொடுக்கிறது. ஆர்டிக்கிள் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டினா என்னது? தீண்டாமை, அதாவது தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிக்கிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக், அதாவது நமக்கு இராணுவம் கொடுத்த பட்டம் இல்லைனா நம்முடைய படித்து வாங்கின கல்வி சம்மந்தப்பட்ட பட்டத்தை தவிர மற்ற பட்டங்களை எல்லாம் நீக்கிறது. இதெல்லாம் தான் ரைட் டு ஈக்வாலிட்டியில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஆர்டிக்கிள் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அசம்பிளி அசோசியேஷன் மூமெண்ட் ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், அதாவது பேச்சுரிமை, அப்புறம் என்னது நம்முடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அப்புறம் என்னது அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் இதெல்லாம் வந்து என்னது தொடங்கிறதுக்கு உரிமை, அப்புறம் இந்திய நாட்டுக்குள்ளே நமக்கு எங்கே வாழ்கிறதுக்கு விருப்பமோ அந்த இடத்துல வாழலாம், தொழில் செய்யலாம், இதுக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு உரிமை இருக்குது. ஆர்டிக்கிள் 20 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ப்ரொட்டக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது நம்ம கன்விக்ஷன்னா என்னதுன்னா நமக்கு குற்றம் சாட்டப்பட்டது அதுதான் சரியா. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னது நம்முடைய உரிமைகள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு உரிமை இருக்குது. அடுத்தது ஆர்டிக்கிள் 21 ப்ரொட்டக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, நம்முடைய வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை இருக்குது. ஆர்டிக்கிள் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது நம்முடைய தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமை. ஆர்டிக்கிள் 22 ப்ரொட்டக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்ட்டன் கேசஸ், அதாவது சில வழக்குகளில் நம்மளை வந்து என்னது அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ணி என்னது தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை, அதாவது நம்ம நேரடியாக வந்து என்னது நம்மளை அரெஸ்ட் பண்ணி என்னது கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு என்ன செய்ய மாட்டாங்க வச்சு பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் வந்து என்னது நம்மளை முழுசாக விசாரிக்கிற வரைக்கும் நம்மளை ப்ரைவேட்டாக எங்கேயாவது கொண்டு வச்சு விசாரிப்பாங்க. ஸோ அதிலேருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற சட்டம்தான் இது. தேர்ட் ஒன், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா எனது சுரண்டது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னன்னு பார்ப்போம். ஆர்டிக்கிள் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது கட்டாய வேலை, அப்புறம் கொத்தடிமை முறை, இந்த மாதிரி மனித தன்மை இல்லாத செயல்களிலிருந்து வந்து எனது இதையெல்லாம் தடுக்கிறது. ஆர்டிக்கிள் 24 என்ன சொல்லுது? Prohibition of employment of children in factories etc, அதாவது குழந்தைகளை வந்து என்னது ஆபத்தான இடங்களில் வந்து இல்லை தொழிற்சாலைகளில் வந்து என்னது அவங்கள வேலைக்கு வைக்கிறதுக்கு வந்து என்னது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸோ நிறைய இடங்களை இப்போ கூட நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலை இதிலெல்லாம் நிறைய குழந்தைகளை வந்து வேலைக்கு வச்சாங்க செஞ்சாங்கங்கிறதுனால அதுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்புகள், அதற்கு ஸோ சட்டங்கள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டு நீங்கள் பட்டாசு பாக்ஸில் கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதில் எழுதியிருப்பாங்க எங்களுடைய தொழிற்சாலையில் எந்த குழந்தைகளும் வேலைக்கு அமர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து எனது வேலைக்கு வைக்கிறது வந்து சட்டப்படி வந்து எனது நம்ம ஆர்டிக்கிள் 24 படி ரொம்ப தப்பு. ஸோ குழந்தைகளுக்கு நம்முடைய சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது. ஃபோர்த் ஒன், ரைட் டு ரிலீஜியன், அதாவது சமய சார்பு உரிமை. நமக்கு எந்த மதத்தையும் என்ன செய்யலாம் பின்பற்றக்கூடிய உரிமை இருக்குது, யாரும் நம்மளை தடுக்க முடியாது. ஸோ நம்ம சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஆர்டிக்கிள் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன், அதாவது எந்த ஒரு சமயத்தை ஏற்கவோ பின்பற்றவோ பரப்பவோ நமக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது. ஆர்டிக்கிள் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது சமய விவகாரங்களை நமக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது.
Article 27, freedom from payment of taxes for promotion of any religion. எந்த ஒரு மதத்தையும் பரப்புறதற்கோ அதுக்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். நம்ம மதத்தை பரப்புறதுக்காக டேக்ஸ் எல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பே பண்ண வேண்டியது இல்லை. ஆர்டிகிள் 28, freedom from attending religious instruction or worship in certain educational institutions. அதாவது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை இருக்குது. நமக்கு என்னது, நம்முடைய ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு அப்படின்னா அந்த மதத்தில் சார்ந்த வழிபாடுகள், இல்லை ஒரு இந்து ஸ்கூல் அப்படின்னா அந்த மதம் சார்ந்த வழிபாடுகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னா நமக்கு விருப்பம் இல்லைன்னா அதில் நாம் என்ன செய்ய வேண்டாம், கலந்து கொள்ள வேண்டாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஃபிஃப்த் ஒன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அதாவது கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. Article 29, protection of language, script and culture of minorities. அதாவது மைனாரிட்டிஸ்னால் சிறுபான்மையினர், இவங்களுக்கு எழுத்து மொழி மற்றும் எனது கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. Article 30, right of minorities to establish and administer educational institutions. அதாவது சிறுபான்மையினர் இவங்களுடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வந்து என்ன செய்யறதுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் எனது நிறைய மைனாரிட்டி ஸ்கூல்ஸு காலேஜஸ் இந்த மாதிரி என்னது ஒவ்வொரு மதம் சம்மந்தப்பட்ட பிரிவுகள்லையும் வந்து என்னது இந்த நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது. Sixth one, right to constitutional remedies. Article 32, it allows individuals to seek redressal for the violation of their fundamental rights. அதாவது இப்போ நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதுக்கு அடைகிறதுக்கு உரிமை மறுக்கப்படும் போது அவங்க வந்து என்ன செய்யலாம், நீதிமன்றத்தை அணுகி என்ன செய்யலாம், அவங்களுடைய உரிமையை வந்து என்ன செய்யலாம், பெற்று கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இருக்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, Article 31 was deleted from the list of fundamental rights by the 44th Amendment Act 1978. நம்ம முதல்லே பார்த்தோம், ஏழு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, அதில் ஒன்று வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி, அதுதான் இது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதாவது எனது சொத்து உரிமை. 1978 ஆண்டு நடந்த எனது 44th சட்ட திருத்த மசோதாவின் போது வந்து எனது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து இது எடுக்கப்பட்டது. இட் இஸ் மேட் எ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிக்கிள் 300A இன் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழே ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டு இருந்துச்சு. See this picture. Violation of which fundamental right is associated with the theme depicted in the stamps. அதாவது ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்பில் பார்த்தேன்னா இதில் ஒரு அடிப்படை உரிமை வந்து என்ன செஞ்சிருக்கு, மறுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அடிப்படை உரிமை உங்களுக்கு தெரியுமா, புரிஞ்சிருச்சா, கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பாருங்கள், இது வந்து என்னது, இதை வீடியோவை நீ கிளியராக பார்த்துறீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் போடுங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், ஆர்டிக்கிள் 32, அதாவது நம்முடைய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நாம் தீர்வு காணக்கூடிய உரிமை. A writ is an order or command issued by a court in writing under its seal. அதாவது writ அப்படின்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கட்டளையோ இல்லைன்னா ஒரு ஆணையோ, இது வந்து நம்முடைய கோர்ட்டு அதோடைய முத்திரையோடு வழங்கக்கூடியது.
இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ கமாண்ட் ஆர் ப்ரொஹிபிஷன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் சர்டன் ஆக்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். அதாவது கோர்ட்டுடைய உத்தரவுப்படி இந்த விஷயங்களை செய்யுங்க, இல்லை இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஒரு கட்டளை தான் வந்து எனது இந்த ரிட். போத் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட்ஸ் ஆர் எம்பவர்ட் டு இஷ்யூ ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் ஆஃப் ஹேபியஸ் காப்பர்ஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ அண்ட் செட்டியோரை. அதாவது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இந்த ரெண்டுக்குமே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அஞ்சு விதமான ரிட்டை வந்து எனது வெளியிடுறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஹேபியஸ் காப்பர்ஸ், அதாவது ஆள்கொணர்வு பேராணை. அடுத்தது வந்து எனது மேண்டேமஸ், அதாவது மேண்டேமஸ் அப்படின்னா கட்டளையுறுத்தும் எனது நீதி பேராணை. அடுத்தது வந்து ப்ரொஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து கோவாரண்டோ, அதாவது ஆவண கேட்பு நீதி பேராணை. அடுத்தது செட்டியோரை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இதெல்லாம் தட்ஸ் வாய் த சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதனால் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டை வந்து அரசியலமைப்பு சட்டத்தோடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி எனது சொல்கிறோம். சரியா? ஸோ வந்து எனது நமக்கு நம்ம மேலே பார்த்த எல்லா விதமான விஷயங்களையும் வந்து எனது எல்லா உரிமைகளில் எது நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன செய்யலாம், நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் மூலமாக தீர்வு கண்டு நமக்கு தேவையான உரிமைகளை வந்து என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அக்கார்டிங் டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஆர்டிகிள் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடைய கூற்றுப்படி ஆர்டிக்கிள் 32 வந்து எனது இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது ஹேபியஸ் காப்பர்ஸ், சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். அதாவது எனது சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கப்படுது. சில தவறுகளுக்காக நேரடியாக வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வைக்க மாட்டாங்க, நிறைய கூட்டம் கூடும்னு சொல்லி தனியாக என்ன செய்வாங்க, வச்சு உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் விசாரிப்பாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து என்ன செய்து பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ண 24 hoursக்குள்ளே அந்த ஆளை வந்து என்ன செய்யணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்டில். அடுத்தது மாண்டேமஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டிஷனர் ஹூ ரிக்வஸ்ட் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்தவர் வந்து எனது சட்டத்துக்கு உதவியோட தன்னுடைய மனு தொடர்பான பணியினை வந்து சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய நிலத்தை வந்து சரியாக வந்து அளந்து கொடுக்கணும், எனக்கு வந்து என்னுடைய நிலம் வந்து சரியாக எவ்வளவுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு மற்றவங்களுடைய நிலத்தில் என்னுடைய இது இருக்கா, இந்த மாதிரி ஒரு சில சொத்து இல்லைன்னா நமக்கு ஏதோ வந்து என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது நமக்கு சரியான நேரத்துக்கு வந்து என்ன செய்ய முடியும், இந்த சட்டத்தின் மூலமாக நம்முடைய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். மேலே நம்ம பார்த்தது மாண்டேமஸ் அப்படின்னு சொன்னால் எனது கட்டளையுறுத்து நீதி பேராணைப்படி வந்து எனது நமக்கு ஏதாவது ஒரு வேலைக்காக நம்ம வந்து எனது வேலை ஆகணும், நமக்கு ஏதாவது ஒரு வேலையாக வந்து அவங்க செஞ்சு கொடுக்க சொல்லி அவங்க டிலே பண்ணாங்க நம்ம கேட்டா, நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வேலையை வந்து விரைவாக நமக்கு செஞ்சு முடிக்க வந்து எனது அவங்க ஆணை பிறப்பித்து சீக்கிரமாக நமக்கு அந்த வேலை வந்து என்ன செய்யும், நடக்கும். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்ன பாரு, இட் ப்ரொஹிபிட்ஸ் எ சப்பார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இஸ் ஜூடிஸ்டிக்ஷன். அதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் அப்படிங்கிறது தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செயல்படுறதை இது வந்து என்ன செய்து
தடுக்குது. அடுத்தது செட்டியோரை அப்படின்னா எனது ஆவண கேட்பு பேராணை. அதாவது இட் குவாஷஸ் அண்ட் ஆர்டர் இஷ்யூட் பை அ சப்பார்டினேட் கோர்ட் பை ஓவர் ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜூடிஷிக்ஷன். அதாவது உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ இல்லை உயரிய அதிகாரிக்கோ எனது அனுப்புறதுக்கு கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஒரு ஆணை தான் வந்து எனது இந்த ஆவண கேட்பு பேராணை. அடுத்தது வந்து எனது குவா வாரண்டோ அப்படின்னா என்ன. இட் ப்ரிவென்ட்ஸ் உசர்பேஷன் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் த்ரூ இல்லீகல் மேனர். அதாவது இது மூலமாக, அதாவது தகுதி முறை வினவும் பேராணை. அதாவது இந்த சட்டத்துக்கு, இந்த பேராணை சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் எனது நாம் யாரும் எனது அரசு அலுவலகத்தை வந்து எனது கைப்பற்றதை வந்து எனது தடை செய்கிறது. அரசு அலுவலகங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது இல்லையா, ஏன்னா எல்லா ஆவணங்களும் வந்து எனது அதில் தான் வந்து எனது பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த அலுவலகங்கள் வந்து என்ன செய்யணும், பாதுகாப்பாக வந்து என்ன செய்யணும், இருக்கணும். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது. வென் அ பிரசிடென்ட் மேக்ஸ் அ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிக்கிள் 352, த ஃப்ரீடம்ஸ் குவாரண்டட் அண்டர் ஆர்டிக்கிள் 19 ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, அதாவது 352 சட்டப்பிரிவின்படி எனது குடியரசுத் தலைவரால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது எனது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 19 என்ன சொல்லியிருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் வந்து என்ன செய்யப்படுது, தாமாவே நிறுத்தி வைக்கப்படுகிறது. த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிக்கிறது மூலமாக என்ன செய்யலாம், தடை செய்யலாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. தீஸ் ஆர்டர்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை த பார்லிமெண்ட். இந்த கட்டளைகள் எல்லாமே வந்து எனது நாடாளுமன்றத்து மூலமாக தான் வந்து என்ன செய்யப்படும், அப்ரூவல் படப்படும். But he cannot suspend the freedoms given under Article 20 and 21. அதாவது எனது protection in respect of conviction for offences and protection of life and personal liberty respectively in any circumstances. ஆனால் ஆர்டிக்கிள் 20லையும் 21லையும் சொல்லப்பட்டிருக்கிற எதையும் வந்து என்ன செய்ய முடியாது, இவரால் வந்து என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சரியா, எந்த சூழ்நிலையிலையும் தடுக்க முடியாது. 20ல வந்து என்ன சொல்லியிருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு அப்படி சொல்லியிருக்கு இல்லையா. 21ல என்ன, 21ல என்ன, ஏல என்ன சொல்லியிருக்கு, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அடிப்படை கல்வியை வந்து பெறுறதுக்கான உரிமை, அதையும் வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம எந்த சூழ்நிலையிலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய தனி மனித சுதந்திரத்தையோ நம்முடைய உயிருக்கு உத்தரவாதத்தையோ எனது யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, நம்மக்கிட்டே இருந்து தடுக்க முடியாது. த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 சேஞ்ச்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிக்கிள் 45 அண்ட் மேட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிக்கிள் 21A. அதாவது 2002 வருஷம் நடந்த 82 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எனது இந்திய அரசியலமைப்பில் எனது 45th ஆர்டிக்கிள் வந்து கரெக்ஷன் பண்ணி எனது 21A வந்து இருக்கும் இல்லையா, என்ன இருக்கும் அதில், ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து எனது திருத்தி எனது அதை அடிப்படை உரிமையாக வந்து எனது சேர்த்துருக்காங்க. த அமெண்டட் டைரக்டிவ் ரிக்வஸ்ட் த ஸ்டேட் to provide early education for all children until they complete the age of 6 years. அதாவது இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசுகள் அதாவது முன் பருவ மழலையர் கல்வி, அதாவது எனது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னு சொல்லி எனது கேர் அண்ட் எஜுகேஷன், அதுபடி 6 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு எனது வழங்குறதுக்கு அறிவுறுத்துகிறாங்க.